வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா, சீர்மலை தொடர்ச்சியில் கொங்கணத்தில் ஒரு நீரூட்டு இருக்குது. இந்த நீரூட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் அஞ்சுகுலிப்பட்டி கிராமத்துக்கு மேலே இந்த கொங்கணத்தில் அமைந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் ஃப்ரெண்ட் அப்படியே ஹில்ஸில் ரைடு பண்ணி கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், முந்தைய மரம்னு சொல்லுவாங்களே அந்த மரம் தான் இது. அப்படி வீடு இருக்கு போகிற வழியில் ஒரு ஓடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த குங்குணத்து ஊர்லேருந்து வர்ற தண்ணி தான் அது. அப்படி வீடியோ இன்னும் 3 கிலோமீட்டர் உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீரூட் இருக்கு, அங்கே போய் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மண் சரி ஏற்பட்டிருக்கு பாருங்க, பார்க்கலாம் வீடியோ. நீங்க கோணத்தை வந்து ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கு, அப்படியே வீடியோ காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொங்கணத்து நீரூட்டு வந்து வந்துட்டோம். அப்படியே இந்த நீரூட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி வந்து தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இது அந்த கொங்கணத்து நீரூட்டு மலைக்கு நடுவில் அப்படியே அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள்.
இந்த பொந்துலேருந்து தான் வருது, எப்படிருந்து வருதுன்னு தெரில, எங்கேருந்து வருதுன்னு தெரில, பாருங்கள் அப்படியே வீடியோவில் காட்டுறேன். இந்த நீருக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து எப்பயுமே இங்கே எப்பயுமே இருக்கும், வற்றை ஓட்டாது. மழைக்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலம், எந்த காலத்துலேயும் தண்ணி இருந்துட்டு தான் இருக்கும். இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டருக்கே டஃப் கொடுக்கும், அந்த மாதிரி இருக்கும் இந்த தண்ணி வந்து. இந்த நீரூட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. இங்கே வந்து தெய்வம் யார் பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை ஆண்டவர்னு ஒரு திருக்கோயில் இருக்குது. இங்கே வந்து ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும், கிடாய் விட்டுதல், பொங்கல் வைத்தல் போன்ற நிறைய விசேஷம் இருக்குது இங்கே. அப்படி வீடியோ காட்டுறேன் பாருங்கள் கோயிலை. இந்த நீரூட்டுக்கு எப்படி கொங்குனத்துன்னு பேர் இருந்துச்சுன்னா மலைகளுக்கு நடுவில் அப்படியே அழகாக அமைந்திருக்கு, அப்படி செங்குத்தான நிலையில் அமைந்திருக்கனால தான் கொங்குனத்தின் பேர் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கல், இந்த வேல்கம்பு அது மாதிரி தான் அமைந்திருக்கு கோயில் பாருங்கள். அப்படியே இன்னொரு கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோயிலையும் அப்படியே இதில் காட்டுறேன். நான்முக சிவலிங்கம் ஒரு கோயில் இருக்குது அங்கே, அதை அப்படியே காட்டுறேன். நான் போகிற பாதையில் பாதையே இல்லை, கல் மண் சும்மா இது மலைக்குள்ளே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது அந்த கோயில். இப்படி காட்டுறேன் வாங்க பார்க்கலாம். இந்த கோயில் பேர் வந்து நான்கு முக சிவலிங்கம் சொல்கிறாங்க. இங்கே முதல் ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு, சிவலிங்கமும் ஒரு நந்தி இருந்துச்சு, ஃபாரஸ்ட்கார் வந்து எடுத்து போயிட்டாங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்கள் கோயிலை. ஃப்ரெண்ட்ஸ் நானும் மேலே போய் பார்த்துட்டேன், இதுக்கு மேலே தண்ணியே இல்லை அங்கிட்டலாம். இன்னும் மட்டும் எப்படி இவ்வளோ தண்ணி வந்து அந்த தொட்டி ரொம்பி ஓடை ஃபுல்லாக ரொம்பி இந்த ரோடு ஃபுல்லாக ரொம்பி போகுது எப்படின்னே தெரில. மர்மம் நிறைந்த ஒரு மலையாக இருக்குது, அதான் அது போய் கொங்குனத்துன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்களேன், இந்த குட்டியில் மட்டும்தான் ரொம்பி இருக்குது, இந்த குட்டியில் ரொம்பி இருந்து இந்த தொட்டி ஃபுல்லாக ரொம்பி இருக்குது. இது ஒரு வரம் தான் சொல்லலாம், அஞ்சுகுலிப்பட்டி கிராம மக்கள், மலைவாழ் கிராம மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு இந்த நீர் வந்து ஒரு வரம் தான். ஃப்ரெண்ட்ஸ் மேலே வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் அவங்க வீடியோ காட்டுறேன். இந்த மலை வந்து சிறுமியோட தொடர்ச்சி தான். இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருமலை போகுது, ஸ்ட்ரெயிட்டாக 20 கிலோமீட்டர் உள்ள ஆஃப் ரோடு தான். இது மாதிரிலாம் ரோடு மாதிரிலாம் இருக்காது, ஓரளவுக்கு ரோடு, அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு தான். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா அஞ்சுகுலிப்பட்டியோட டேம் ஃபுல்லாக தெரியுது. இந்த கேமரா காட்ட முடியல, ஜூம் பண்ணி காட்டுறீங்க. இந்த டேம் வீடியோ பார்க்கலன்னா டெஃபினேஷனில் கொடுத்துப்பேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மவுண்டனுக்கு வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தால் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணலாம், வந்து பாருங்கள் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.